அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய மிக முக்கிய படிவமான இஆர் படிவம் தற்பொழுது 2022-23 ஆண்டிற்காக புதிய படிவமாக வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அந்த புதிய படிவத்தை வந்து நம்ம எவ்வாறு ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்து நம்ம வந்து பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படிவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபார்முலாவுடன் கூடிய எக்ஸல் படிவமாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு சில தகவல்கள் பூர்த்தி செய்தாலே போதுமானது, மற்ற தகவல்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிக்கிறோம். அதே போல் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதும் வந்து எளிய முறையில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஏ4 ஷீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த படிவத்தை எவ்வாறு ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது அப்படின்னு சொல்லிவிட்டு இனி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கேட்கு, ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கான கூகுள் ஷீட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எடிட் பண்ண முடியாது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடு கார்னரில் பாருங்கள் மூணு டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன் வந்திருக்கு. அதில் ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சேவஸ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஒருவேளை உங்கள்கிட்ட கூகுள் ஷீட்ஸ் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நீ எக்ஸலாமும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கூகுள் ஷீட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தோடனே எனக்கு சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு சேவான ஃபைல் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் அப்ஸ்ட்ராக்ட்டு, இதை வந்து நீ என்னென்னா எதுவுமே பண்ணக்கூடாது, இதை வந்து விட்டுருங்க. அடுத்து பேஜ் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹேபிடேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹேபிடேஷனுக்கும் ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது மொத்த ஹேபிடேஷனுடைய டோட்டல், ஷீட் 1 அப்படிங்கிறது வந்து முதல் ஹேபிடேஷனுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்மெட், பேஜ் 2 அப்படிங்கிற ஸ்கூலுக்கு பேஜ் நம்பர் 2 வந்து ஒரு ஷீட் இருந்தால் போது, மற்றது எதுவுமே தேவையில்லை. அதே இது உங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 4-5 ஹேபிடேஷன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்னென்னா பேஜ் 1-2 பேஜ் 1-3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு ஹேபிடேஷனுக்கு தனியாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஸ்கூலுக்கு வந்து 2 ஹேபிடேஷன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பேஜ் 1 அப்படிங்கிறதையும் பேஜ் 2 அண்டு பேஜ் 1-2 அப்படிங்கிறதையும் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இந்த 3 பேஜு ஃபில் பண்ணிவிட்டு நான் என்னென்னா ஸ்கூல் அப்ஸ்ட்ராக்டு, அதே மாதிரி இந்த 3 ஃபார்மெட்டையுமே 4 ஃபார்மெட்டையுமே நான் என்னென்னா ப்ரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன். இப்போ பேஜ் 1 இருக்கக்கூடிய எஸ்இஏ மொத்த மக்கள் தொகையில் எஸ்இஏ அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எல்லோ கலரில் இருக்கிறத வந்து நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபில் பண்ணக்கூடாது. எல்லோ கலரில் எந்த இடத்துலலாம் வந்து மஞ்சள் கலரில் இது பண்ணியிருக்கிறோனோ டார்க் பண்ணியிருக்கிறோனோ அந்த இடத்த வந்து நீங்கள் டச் பண்ணவே கூடாது. ஏன்னா அது ஃபுல்லாக ஃபார்முலா. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். சைல்டு பாப்புலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0-3, 3+5 அப்படின்னு சொல்லிட்டு 3-5 இருக்கிறத வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ஹேபிடேஷன் வந்து சைல்டு பாப்புலேஷன் வந்து 0-5 வந்து 2 பிரித்து நோட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலேஜ் பாப்புலேஷன், ஸ்கூலேஜ் பாப்புலேஷனில் 5+2, 10 அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதே போல் 11-14 6-8 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து 15-19 9வதுலேருந்து 12வது வரை படிக்கக்கூடிய ஸ்கூலேஜ் சில்ட்ரன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபில் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5+2, 10 ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன். ஸோ நீங்கள் ஸ்கூலேஜ் சில்ட்ரனில் எத்தனை பேர் ஸ்கூல் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலேஜ் பாப்புலேஷனு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ட்ராப் அவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்னென்னா அதை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஃபார்முலா கொடுக்குறேன். நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து எந்த ஏஜ் சில்ட்ரன் வந்து ட்ராப் அவுட்டாக இருக்கிறாங்களோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 52-18 ஸ்டடிங் அட் அதர் தன் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ
பதினஞ்சுலேருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டில் ஸ்கூலை தவிர வேறு ஐடிஐ டிப்ளமோ இதில் வந்து யாராவது படிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி படித்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூலேஜ் சில்ட்ரனில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 5 பேரில் 4 பேர் ஸ்கூல் போகிறாங்க, மீதி ஒரு பையன் வந்து டிப்ளமோ படிக்கிறாங்கன்னா அந்த ஒரு பையனை இங்கேயும் இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் நாளையும் வந்து நீங்கள் போடணும். ஸோ அது மாதிரி நீங்கள் என்னென்னா இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன்னு. இது தான் வந்து இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுடைய வந்து அப்டேட்டு. இதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதே போல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் அவுட் இருந்துச்சுன்னா அந்த காலத்தை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெவர் என்ரோல்டு. ஸோ ஸ்கூலே போகாத பசங்க யாராவது இருந்தாங்கன்னா நெவர் என்ரோல்டு வரும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5+. ஸோ அடுத்த வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய அப்டேட்டை மட்டும் இதில் வந்துன்னா 5+ நீங்கள் போடுங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி ஹிந்து பிசி முஸ்லீம் பிசி கிறிஸ்டின் ஓசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஓசி அப்படிங்கிற வந்து ஜென்ரல் கேஸ்ட்டு, மேக்ஸிமம் வந்து ஓசி வராது. நீங்கள் அதனால் தகுந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் அப்டேட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டோட்டல் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ஃபில் பண்ணணும், உங்களுக்கு டோட்டல் வந்துருச்சு. அதே போல் ரெண்டாவது கேபிடேஷன் இருந்துச்சு அப்படின்னா பேஜ் நம்பர் 1-2 வந்து ஃபில் பண்ணணும். அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 கேபிடேஷனுக்கான டோட்டல் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்துரு. ஸ்கூல் அப்டேக்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் எளிய முறையில் வந்து கேபிடேஷன் வைஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்மெட் 1. இப்போ ஃபார்மெட் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு 1 ஃபில் பண்ணால் போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க பண்ணணும். இன்பவுண்ட் அப்படின்னா போன வருஷம் கணக்கெடுப்பில் இல்லாத 2 முதல் 12 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷம் புதுசாக வந்திருந்தாங்கன்னா இன்பவுண்டில் வரும். அதே போல் போன வருஷம் கணக்கெடுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாராவது இந்த வருஷம் கணக்கெடுப்பில் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவுட்பவுண்டில் வந்துடுவாங்க. ஸோ அது மாதிரி நீ என்னென்னா போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி என்னென்னா போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கால்குலேட் பண்ணிங்களா. இதில் வந்து 3 கேட்டகரியில் கேட்டுக்கிறாங்க அதர் பிளாக்ஸ். ஸோ நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய குழந்தைகள் அதர் பிளாக் போயிருக்கிறாங்க, நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே வேறு பிளாக்குக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அதே போல் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வேறு ஒரு ஏரியாவிலேருந்து நம்மளுடைய பிளாக்குக்கு வந்திருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இன்பவுண்டில் போடணும். ரெண்டாவது காலம் பார்த்தீங்க அப்படின்னா அதர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா அதை வந்து இந்த அதர் டிஸ்ட்ரிக்ட்டுங்கிற காலத்துக்கு நேராக 6-10, 11-12 கேட்டகரியில் வந்து போடணும். அதே மாதிரி அதர் ஸ்டேட்டு கண்ட்ரி. ஸோ வேறு மாநிலத்திலேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து இன்பவுண்டு அவுட்பவுண்டுன்னு போடணும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபார்மெட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து 0-2 அதாவது 6-19 வயசு வரைக்கும் கூடிய குழந்தைகளை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இதில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடியிங் என்ஐஓஎஸ் எஜுகேஷன் ரிஜிஸ்டர், இது வந்து புதுசாக இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து கேட்டகரி வைஸ் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ஐஓஎஸ் வந்து நம்ம லாஸ்ட் இயர் வந்து 10th முடித்தவங்க 12th முடித்தவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ணோம். இப்போ 10th முடித்தவங்க யாராவது என்ஐஓஎஸில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து லெவல் A, லெவல் B, லெவல் C கேட்டகரி வைஸ் வந்து இருப்பாங்க. அப்படி இருந்தால் அதை வந்து குறிங்க, இல்லைன்னா 0 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி எஜுகேஷன் கோர்ஸ் 10th. ஸோ 10th முடித்தவங்க அதில் எத்தனை பேரோ அதை வந்து இதில் வந்து நீங்கள் போடுங்க. அதுக்கடுத்து வந்து சீனியர் செகண்டரி எஜுகேஷன் கோர்ஸ். ஸோ 12th வந்து படிக்கக்கூடிய கேட்டகரியில் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து சீனியர் செகண்டரி எஜுகேஷன் கோர்ஸ் அப்படிங்கிற இதில் போடுங்க. அதே மாதிரி ஒகேஷனல் எஜுகேஷன் கோர்ஸ், யாராவது வந்து ஒகேஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒகேஷனல் எஜுகேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறத போடுங்க. நெக்ஸ்ட் வந்து லைஃப் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் அப்படிங்கிற கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து இதில் வந்து போடுங்க கேஸ்ட் வைஸு. ஸோ இது வந்து புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய பார்மெட்டு. இதில் மேற்கொண்டு தகவல் வேணும்னா உங்களுடைய ஆசிரியர் பெற்றோரிடம் வந்து கேட்டு தெளிவுபடுத்திட்டு போடுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வந்து இந்த பார்மெட்டு. இதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடலாம். குறித்த முன்னாடி இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே பாருங்கள், ரைட் டாப்பில் வந்து 3 டாட் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இல்லை வந்து ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துருக்கேன்னு அப்படின்னா அதில் வரக்கூடிய டைட்டிலில் பிரிண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு, அந்த பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேவஸ் PDFன்னு சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலேயே வந்திருக்கு. அப்போ நான் அந்த சேவஸ் PDFங்கிறது அப்படியே இருக்கட்டு. இப்போ என்னென்னா இந்த பேப்பர் சைஸ் அப்படிங்கிறதுல வந்து A4 அப்படிங்கிறத கொடுத்துருங்க.
ISOF1ங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து 5 கேபிடேஷனுக்கான ஃபார்மட்டு இதில் வந்திருக்கு. இப்போ வந்து எனக்கு 2 கேபிடேஷன்ற, அப்போ வந்து 5வது கேபிடேஷன் தேவையில்லை, 4வது கேபிடேஷன் தேவையில்லை, அதே போல் 3வது கேபிடேஷன் எனக்கு தேவையில்லை. இந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடு. வந்து நீ என்னென்னா PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ PDF அப்படிங்கிறத வந்து கொடுங்க, ரைட் கார்னரில் இருக்கிற PDF அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கு. உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சேவ் பண்ணுறேன், PDF வந்து சேவ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ண இடத்துல போய்ட்டு நான் என்னென்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், ER ஃபார்மட் 2022-23 ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு PDF ஃபைலாக வந்திருக்கு. இது வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபார்மெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக PDF ஃபைலில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ பாருங்கள், எல்லா காலமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டோட்டலு, ஸ்கூல் அப்ஸ்ட்ராக்டுக்கான ஃபார்மெட்டு, அதே போல் வந்து இது ஹேபிடேஷன் 1க்கான ஃபார்மெட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இது மாதிரி தான் நம்ம நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எளிய முறையில் நம்மளுடைய ஃபார்மெட்டை வந்து நம்ம வந்து PDF ஃபைலாக வந்து சேவ் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். PDF ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம என்னென்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சில தகவல் மட்டுமே பூர்த்தி செய்தால் போதுமானது, உங்களுக்கு எல்லா தகவலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆயிரு. ஸோ நீங்கள் வந்து இல்லை மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மட் ஸ்கூல் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து டச் பண்ணவே கூடாது. அதுக்கடுத்து மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய காலர் எதையுமே நீங்கள் டச் பண்ணக்கூடாது. மற்ற ஒயிட்டில் இருக்கிறத மட்டும் நீங்கள் டச் பண்ணி மாற்றினீங்கன்னா போதுமானது. மேலே ஸ்கூல் நேமு, பிளாக் நேமு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்னென்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் எளிய முறையில் இந்த ஃபார்மெட்டு ER ஃபார்மெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்னென்னா பயன்படுத்திக்கலாம். நன்றி.